எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மூன்றாம் வகுப்புல கணக்கு பாடம் படிக்கலாம். சரியா, போன வகுப்புல என்ன படிச்சோம்? நம்ம மூன்று இலக்க எண்கள் உருவாக்குறது படிச்சோம். இப்ப ஒற்றை எண் இரட்டை எண் படிப்போம். பாரு, ஒற்றை எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்களை கொண்டு முடியும் எழுத்து எண்கள் ஒற்றை எண்கள். நம்ம எண்ணில் வந்து கடைசி இருக்கிற எண் வந்து இந்த நம்பரில் முடிஞ்சிச்சுன்னா அது ஒற்றை எண். ஒற்றை எண் எது பார்த்து மற்றவங்களும் பாரு. இது எத்தனை? ஏழு. இது எத்தனை? இருபத்தி ஆறு. இது முப்பத்தி மூணு. அறுபத்தி ஒன்று. எண்பத்தி நாலு. சரியா, இதில் இந்த எண்களை கொண்டு முடியக்கூடிய எண் எதெல்லாம் சொல்லு பார்ப்போம். ஆ, ஏழு. அப்போ அந்த ஏழை வந்து வட்டம் போடணும். வேற எது பார்த்து சொல்லு? முப்பத்தி மூணு. அடுத்து என்னது? அறுபத்தி ஒன்று. இதெல்லாம் என்னது? ஆறு எட்டு. இது வேற. சரியா, அடுத்தது பாரு, இதில் எதெல்லாம் இருக்கு? நூற்று ஐந்து. இது வந்து ஒற்றை எண். அடுத்தது என்ன இருக்கு பார்த்து சொல்லு பார்க்கலாம். ஆ, நூற்று இருபத்து ஐந்து. அடுத்தது நூற்று ஐம்பத்து ஒன்று. இப்ப இந்த கடைசியில எல்லாம் இந்த நம்பர்ல முடியிற நம்பர் வட்டம் போட்டாச்சு. அடுத்து இரட்டை எண்கள் பார்க்கலாம். பாரு, பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த எண்களில் முடியக்கூடிய எண் வந்து எண்கள் கொண்டு முடியும் எண்கள் இரட்டை எண்கள். சரியா, இரட்டை எண்கள் எதெல்லாம் கண்டுபிடி பார்க்கலாம். ஆ, எட்டு. வேற எழுபது. வேற என்ன இருக்கு சொல்லு? ஆ, எண்பத்து நான்கு. இது இல்லை. இங்க கீழே பாரு, இது என்னது? ஆ, இரட்டை எண். இது இல்லை. இந்த நம்பர் என்னது? இரட்டை எண். இது இரட்டை எண். இது இரட்டை எண். சரியா, இப்ப ஒற்றை எண் இரட்டை எண் எதுன்னு கண்டுபிடிக்க உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இதே போல பயிற்சி உன் சொந்த புத்தகத்திலையும் இருக்கு. யோசித்ததுல எழுது. தேங்க்யூ.